ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அழைக்கலாம் சமைக்கலாம் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோல வந்து வெரைட்டி ஆஃப் ரெசிபீஸ்லாம் வந்து செஃப் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த வாரம் என்ன வாரம் அப்படிங்கிறதும் செஃப் வாயால் தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எனக்கு முன்னாடியே சொல்லலை அவர். ஸோ இன்றைக்கும் நீங்கள் ஷோக்கு வந்து கால் பண்ணி உங்களுக்கு தேவையான ரெசிபீஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஷோவில் செஃப் பிரகாஷ் இருக்காங்க. வணக்கம் செஃப். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் செஃப், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் செஃப். சேம் பின் செஃப், இன்னைக்கு ரெண்டு பேரும் பிளாக் அண்ட் பிளாக்ல வந்திருக்கோம். அப்படினா என்னமா, எனக்கு உண்மையிலேயே அது தெரியல. இது எப்படி அந்த மாதிரி சொல்றாங்க சேம் பின்? சேம் பின்ஸ்னா ஒரே மாதிரி இருக்குிறதுனால கிள்ளிக்கிறது சொல்வாங்க. பின்ஸ்னா நீங்க இல்ல நான் இல்ல அப்படி தனி தனி அப்படிங்கிறதுக்காண்டி அந்த கிள்ளறதா? அப்படி இல்ல, ரெண்டு பேரும் ஒண்ணா போட்டா ரெண்டு பேரும் அப்படி கிரீச் அப்படினு சொல்லி கிள்ளிக்குவாங்க. இது வந்து பாரு, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி போட்டுருக்கோம். இது வந்து நம்ம நம்ம நாட்டுதா இல்ல அயல் நாட்டுதா? இது இது வந்து எந்த நாட்டுதுன்னு எனக்கு தெரியல செஃப். பட் யார் ஃபர்ஸ்ட் கிள்ளறாங்களோ அவங்க வந்து அடுத்தவங்களுக்கு வந்து சாக்லேட் கொடுக்கணும். இப்போ நான் உங்களை ஃபர்ஸ்ட் கிள்ளிட்டேன்னு வச்சுக்கோங்க, நீங்க எனக்கு வந்து சாக்லேட் கொடுக்கணும். அதனால யாரு ஃபர்ஸ்ட் முந்திக்கிறா அப்படின்னு சொல்லி இப்ப நான் வந்து சேம் பின் சொன்னாலும் நீங்க தான் எனக்கு சாக்லேட் கொடுக்கணும். சரியான ஆள் வந்து எவ்வளவு பெரிய வரலாறு நான் இங்க வந்து பதிவு பண்ணிருக்கேன் பாருங்க இந்த கேமோட வரலாறு. ஓகே செஃப், இந்த வாரம் என்ன வாரம்? இந்த வாரம் வந்து சாதம் வாரம், குழந்தைகள் வாரம். ஓ, இந்த வாரம் சாப்பாடு மாதிரி? ஆமா, கிட்டத்தட்ட கிளர்ன சாதம் தான். தக்காளி சாதம், எலுமிச்சை சாதம், அது இல்லாம வெறும் காய்கறிகள் மட்டுமே. நிறைய விதமா பண்ணலாம். நான் ஒரு சின்ன ஒரு பேசிக் சொல்றேன், இதுல சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. இதுல டிப்ஸ் கூட நான் சொல்றேன், இதை இந்த சாதத்தை இப்படி பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன். வேற ஒண்ணுமே இல்ல, வேற விதமாவும் பண்ணலாம், வேற அதாவது குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரிக்க மாத்திக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். வேற ஒண்ணுமே இல்லை. பாத்திரம் எண்ணெய் போடுறீங்க, கடலெண்ணெய் போட்டுங்க, கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு கொஞ்சமா. கடுகு ஜீரகம் சும்மா லேசா தாளிச்சா போதும், நிறைய தாளிக்கணும். கால் டீஸ்பூன் விட ரொம்ப ரொம்ப கம்மியா. பாத்திரம் கடலெண்ணெய் போடுறீங்க, கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, வெங்காயம் சும்மா கொஞ்சமா சேர்த்துட்டு போறோம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பில்ல. காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் அந்த பச்சை மிளகாய் காரம் பத்தல அப்படின்னா மிளகு தூள் மட்டும் சேர்த்துங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெண்டைக்காயை, இதில் ஒரு குட்டி டிப்ஸு, வெண்டைக்காயை எண்ணெயில் போட்டு நெய்யில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்க்கலாம், நைஸாக கட் பண்ணிவிட்டு. இல்லைன்னா இதை இதுலேயே போட்டு செய்யலாம். அந்த கொழகொழப்பு தன்மை வந்து வெண்டைக்காய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வெண்டைக்காய் வந்து அப்படி எடுத்துக்க சொல்கிறேன், கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சாதம் திரும்பவும் ஒரு முதல தெளிவாகவே சொல்லிடுறேன். பாத்திரம் கடலெண்ணெய் போடுறீங்க, கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம், இல்லை சேர்க்காமே இருக்கலாம், இல்லை வெறும் இஞ்சி சேர்க்கலாம், இல்லை வெறும் பூண்டு சேர்க்கலாம், கருவேப்பில்ல, மிளகு தூள், அதுக்கப்புறமா வெண்டைக்காய் லேசாக பரட்டிங்கன்னா அந்த கொழகொழப்பு தன்மை போயிடும் பாருங்க. அதுக்கப்புறமா சாதத்தை போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான ஒரு வெண்டைக்காய் சாதம் சொல்லிட்டீங்க, அதுவும் டிப்ஸோட சொல்லியிருக்கீங்க. சூப்பர் செஃப். இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் ஃப்ரெண்ட். இந்த ஃப்ரெண்ட் வந்து ஒண்ணு புஷ்பா இல்ல நயனதாரா? நயனதாரா. சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்? என்ன ஸ்பெஷலா செஞ்சு கொடுத்தீங்க உங்க ஹஸ்பண்ட்? அன்னைக்கு பருப்பு பாயாசம் செஞ்சேன். பருப்பு பாயாசம், சூப்பர்மா. இன்னைக்கு என்ன ரெசிபி கேக்க போறீங்க? இன்னைக்கு அந்த சீரக சம்பா, அது தண்ணி அளவு எனக்கு தெரியல, என்ன ஒரு ஒத்தும் பாத்தீங்களா, சூரிய வம்சத்துல வர அந்த சின்ன குழந்தை மாதிரி ஆயிட்டோம் நம்ம ரெண்டு பேரும். நான் கூட அதான் நினைச்சேன். பாயாசம் வேற அவங்க செஞ்சிருக்காங்க. சொல்லிருங்க. வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க சார். எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க. நான் வளர்க்கிற எல்லோரும் கூட கேட்டதா சொல்லுங்க. புரியலமா? நான் ஒரு எல்லோரும் வளர்க்கிற சேவல் ஒன்று வளர்க்கிற 6 வருஷமா. பேர் என்ன வச்சிருக்கீங்க?
வெள்ளாயியா? எல்லோ, எல்லோ கலர், எல்லோயி. ஓ, எல்லோயி, எல்லோயியா? வெள்ளையா வெள்ளாயி, எல்லோவா இருக்குல்ல, எல்லாயி. சூப்பர்மா, சூப்பர்மா. சரிம்மா, அதாவது ஜீரக சம்பா அரிசிக்கு எவ்வளவு தண்ணின்னு கேட்டிருக்கீங்க இல்லீங்களா? நீங்க எவ்வளவு தண்ணி வச்சீங்க அது முதல்ல சொல்லுங்க. ஒரு டம்ளர் அந்த அளவு எடுத்துருப்பீங்களா? ஒன்றே டம்ளரா, ரெண்டு டம்ளரா? கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு நான், எவ்வளவு ஊத்துனேன்னு எனக்கே தெரியல. சரிம்மா, கவனிங்க நான் சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜீரக சம்பாக்கு நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் நல்லா கம்பல்சரி ஊறணும். அப்பதான் இந்த சாதம் வேகும் போது நல்லா தனித்தனியா உதிரியாவும் இருக்கும், நல்லாவும் வெந்திருக்கும். தண்ணியோட அளவு பாத்தீங்கன்னா 1:3 வைக்கலாம், 1:2, அதாவது 1:2 கிளாஸுக்கு அதிகமாக வச்சாவே போதும். 2 கிளாஸுக்கு கம்மியாக மட்டும் வைக்க வேணாம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நாள் அந்த புளிக்குழம்பு, அதாவது முள்ளங்கி முருங்கைக்காய் போட்டு ஒரு புளிக்குழம்பு சொன்னாங்க எங்கள் வீட்டில் வச்சாங்களே, அதை நான் இன்னொரு நாளைக்கு கண்டிப்பாகவே சொல்கிறேன், ஆரம்பத்திலே சொல்லிடுறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியோட அளவு இதுதான். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. நான் சமீரா, தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். தனிமொழி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், உங்க பிளாக் டிரஸ் சூப்பரா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிமா, தேங்க் யூ சோ மச் மா. என்ன சமையல் இன்னைக்கு உங்க வீட்ல? என்ன சமையல் இன்னைக்கு உங்க வீட்ல? இன்னைக்கு தார்க்கு புடிச்ச வெண்டைக்காய் சாம்பார். சூப்பர் மா, என்ன ரெசிபி கேட்க போறீங்க இன்னைக்கு? நூடுல்ஸ். நூடுல்ஸ், வெஜ் நூடுல்ஸா? ஓகேமா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. நான் எதுக்கு தெரியுமா சிரிச்சேன், அவங்க எனக்கு பிடிச்ச வெண்டைக்காய் சாம்பார். வணக்கம்மா, ரொம்ப நன்றிமா. ஆமாம்மா, எனக்கு வெண்டைக்காய் எப்படி எடுத்துக்கிட்டாலும் இருக்கும், நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது பச்சையாகவே ஒரு 100 கிராம் இல்லை 50 கிராம் அந்த அளவுக்கு சாப்பிட்டுருவேன் சமைக்க போறதுக்கு முன்னாடியே. ஆமாம்மா, சொல்லுங்கம்மா. நீங்க சொன்ன எல்லாம் செஞ்சு பார்த்தேன் சார், நான் காரை தொக்கு, மஷ்ரூம் புலா, நீங்க சொன்ன வெஜிடபிள் அல்ல மஷ்ரூம் போட்டு செஞ்சேன். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. நீங்க செய்யற அத்தனை இதையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சொல்றது ஒருத்தவங்க கத்திரிக்காய் சிக்கன் 65 போட்டு அதுவும் செஞ்சேன், ரொம்ப சூப்பரா இருந்தது. ஓ, அவங்க சொன்னது மாதிரியா? ஆமா. சூப்பர்மா, சூப்பர்மா, வெரி குட். எல்லாம் செஞ்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களோட இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சமையல் சொல்லும் போது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிடுறீங்க, அதனால சமைக்கவும் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாவே இருக்கு. ஒருத்தவங்க சொல்லும் போது இதை எடுக்க அதை எடுக்க சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்திடுறாங்க, சமைக்கிற இன்ட்ரெஸ்டே போயிடும். ஆமாமா, ஆமாமா, ரொம்ப நன்றிமா. உங்களுக்கு நீங்க சொல்ற முறையே ரொம்ப சூப்பரா இருக்கு சார், ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. என்ன நூடுல்ஸ் கேக்குறீங்களா? ஆமா சார், கடையில செய்யற மாதிரி டேஸ்ட் வீட்ல வர மாட்டாங்க. இது வெஜிடபிள் நூடுல்ஸ். ஆ, வெஜிடபிள் நூடுல்ஸ். கவனிங்கமா நான் சொல்றேன், இப்போ எல்லாருமே செஞ்சு பாருங்க. இப்போ வந்து அந்த கட் பண்ணிட்டு எப்படி சேர்க்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில். பாக்கி அந்த பொருள்லாம் விட்டா போட பரவாயில்ல, அந்த சோயா சாஸ் சில்லி சாஸ் டொமேட்டோ சாஸ் இருக்குல்ல அதை பற்றி சொல்கிறேன். பாத்திரம், எண்ணெய், இது ஃபஸ்ட்டு செய்முறை சொல்லிடுறேன். அந்த வெஜிடபிள் எப்படி கட் பண்ணுங்கிறது நான் சொல்லிடுறேன். பாத்திரம், எண்ணெய், இஞ்சி பூண்டு நைஸாக கட் பண்ணுது. பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக இருக்கணும். சின்ன வெங்காயம் இருக்குல்ல அது சேர்த்துக்கலாம். வெங்காய தாள் இருக்குல்ல அதோட வெங்காயம் சேர்த்துக்கிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுதான் காரத்துக்கு பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி செய்துட்டாலும் சரி, இல்லைன்னா மிளகு தூள் இருக்குல்ல அதை சேர்த்துக்கிட்டாலும் சரி, கண்டிப்பாக முட்டைக்கோசு சேர்த்துக்கணும். இப்போ நான் கட்டிங்க்கு வரேன், எப்படி காய்கறியை கட் பண்ணுறது அப்படின்னு. முட்டைக்கோசு, குடமிளகா, அப்புறம் பீன்ஸு, கேரட்டு, இது எல்லாமே நீள நீளமாக கட் பண்ணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டமே. அது நூடுல்ஸை பொறுத்த வரைக்கும், ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் நைஸாக கட் பண்ணாவே போதும். இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிட்டு இந்த எண்ணெயில் வதக்கும் போது ஈஸியாக வதங்கிடும். பாத்திரம், எண்ணெய், இஞ்சி பூண்டு, வெங்காயம், காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் இல்லை மிளகு தூள் போடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன காய்கறி நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த காய்கறி போட்டு வதக்குறீங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணிக்குன்னு எதுவுமே ஊற்றவே கூடாது, மூடி மூடி வச்சு வதக்கினா அதுலேயே அந்த தண்ணி விட்டுரும். வதங்கினதுக்கு அப்புறமா நூடுல்ஸை வேக வச்சுட்டு நம்ம எப்பவுமே சேர்ப்போம்ல, ஒரு 8 நிமிஷம் வேக வச்சா போதும். வேக வைக்கும் போது எண்ணெய் ஊற்றிட்டு வேக வச்சிங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், தனித்தனியாக வரும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. இருக்கா? அப்ப எல்லாமே நல்லாதான் சமைப்பீங்கன்னு அர்த்தம், கரெக்டா? இல்லைங்கம்மா, அப்படிலாம் இல்லைங்க, அதான் சார் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்கம்மா, என்ன ரெசிபி கேட்க போறீங்க? பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு கேக்குறேன். பருப்பு சாதம் எப்படி செய்யறதுன்னு கேக்குறீங்க, ஓகேம்மா, செஃப் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? எப்படிமா இருக்கீங்க?
ஓகேம்மா. பருப்பு சாதம் தானம்மா கேட்டிருக்கீங்க? சாப்பாடு எப்படி செய்யமுறை? பருப்பு சாப்பாடு இல்லீங்களா? அதாவது பருப்பு தனியா வச்சிருவோம், ஒரு ஒரு எப்படி சொல்றது, பருப்பு குழம்புன்னு சொல்லுவாங்களா, அது தானே கேக்குறீங்க? பருப்பும் சாப்பாடும் சாதமும் அதுல கலந்துங்க சார். ரெண்டும் மிக்ஸ் பண்ணதா? ஆமாங்க சார். ரெண்டும் சேர்த்து வேக வைக்கிற மாதிரி கேக்குறாங்க. ரெண்டும் சேர்த்து வேக வைக்கிற மாதிரிங்களா? ஆமாங்க சார். நீங்க ஏற்கனவே சாப்பிட்டு இருக்கீங்களா இல்ல? அது சொல்லுங்கம்மா. பக்கத்து வீட்டுல செஞ்சிருக்காங்களா? சரி ஓகே, கவனிங்கம்மா நான் சொல்றேன். பக்கத்து வீட்டுல தானே செஞ்சிருக்காங்க, நான் இப்ப சொல்றேன், ரெண்டுத்தையுமே கேட்டு பாருங்க, எது உங்களுக்கு பெஸ்டா இருக்கோ அதை செஞ்சிருங்க. பருப்பு சாதம் இந்த மாதிரி கூட வைக்கலாம். எப்படின்னா பாசி பருப்பு இருக்குல்ல அதை எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா கால் டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துங்க. பாசி பருப்பை லேசாக வறுத்துட்டு இல்லைனா எண்ணெயில் கூட போட்டு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும். அது நல்லா சூடு பண்ணிக்க சொல்கிறேன். அதில் அதுக்கப்புறமா அது நல்லா வேக வச்சுங்க. அது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த அரிசியை போடுங்க. அரிசியை போட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். ஆனால் தண்ணி அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்கன்னா 3 கிளாஸ் தண்ணி அந்த அளவில் சேர்த்தாவே போதும். கொஞ்சம் இது வந்து சாம்பார் சாதம், தயிர் சாதம்லாம் இப்படி இருக்குது, அந்த மாதிரி கொஞ்சம் லூஸாகவே இருக்கும். இதில் ஒரு சின்ன தாளிப்பு தான். தாளிப்பு என்ன அப்படின்னா நெய்யில் தாளிச்சிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். பாத்திரம், நெய் ஊற்றுறீங்க, கடுகு, ஜீரகம், பச்சை மிளகா, கருவேப்பில்லை, பெருங்காயத்தூள், வேறு எதுவுமே வேணாம். காரத்துக்கு தான் பச்சை மிளகா. இல்லை எனக்கு இந்த வெங்காயம் தக்காளிலாம் வேணும் அப்படின்னா வெங்காயத்தை அதில் கூட சேருங்க. ஆனால் லேசாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் கனிமொழி சிஸ்டர். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களோட ஃபேன் நானு. ரொம்ப ரொம்ப நன்றிமா. ஐயோ ஃபேன்லாம் சொல்லாதீங்க, நானும் உங்களை மாதிரி உங்கம்மா உங்களோட ஃப்ரெண்ட்னு கூட நினைச்சுக்கோங்கல. சரிங்க. ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகேம்மா, என்ன சமையல் இன்னைக்கு உங்க வீட்டுல? இன்னைக்கு எங்க வீட்டுல தேங்காய் சாதம். கேட்டிருக்கீங்க. வெள்ளை கலர்ல சொல்லட்டுமா இல்ல மஞ்சள் மங்களகரமா சொல்லட்டுமா? சூப்பர்மா, கவனிங்கம்மா நான் சொல்றேன். வெள்ளை கலர்ல கேட்டிருக்காங்க. காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான், வேற எதுவுமே எடுத்தீங்கன்னா கலர் மாறிப்படும். தனியாத்தூள் கூட சேர்க்கவே வேணாம். ஆனா புதினா, தயிர், கொத்தமல்லி, கரம் மசாலா தூள் இல்ல ஹோல் கரம் மசாலா இருக்குல்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாத்திரம் இது இருந்தா போட்டுக்குங்க. அதாவது கரம் மசாலா இருக்குல்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இல்ல, அது இருந்தா சேர்த்துங்க. இல்லைன்னா தூள் எங்கிட்ட அப்படி இருக்கு அப்படின்னா நீங்க சாதம் போடுறீங்களே லாஸ்ட்டா அந்த தண்ணி எல்லாம் ஊத்துறீங்களா, தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் தானே அந்த அரிசியை போடுவீங்க. இந்த அரிசியை போட்டோன்னு கரம் மசாலா தூள் அதுல சேர்த்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சுவையா இருக்கும். பாத்திரம், எண்ணெய், கரம் மசாலா இருந்தா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா ஜீரகம் சேர்த்துங்க. தூள் தான் நம்ம லாஸ்ட்டா சேர்க்க போறோம்ல, அதுக்கப்புறமா வெங்காயம் சேருங்க. வெங்காயம் சேர்த்து லேசாக வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அது கூடவே வந்து இஞ்சி பூண்டு விழுது. அதுக்கப்புறமா பச்சை மிளகாய், பச்சை மிளகாயை கீறி மட்டும் சேர்த்துங்க. அரைச்சி சேர்த்திங்கன்னா காரம் ரொம்ப அதிகமாகிடும். அதுக்கப்புறமா தயிர், அதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி. புதினா அதிகமாக இருக்கணும், கொத்தமல்லி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், தயிர் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணும். தக்காளி சேர்க்க வேணாம், தக்காளி எப்போ சேர்க்கணும்னு நான் இப்போ நான் சொல்கிறேன். பாத்திரம், எண்ணெய், ஜீரகம் தாளிக்கிறீங்க, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா பச்சை மிளகா, அதுக்கப்புறமா தயிர், அதுக்கப்புறமா புதினா, கொத்தமல்லி. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு என்ன வெஜிடபிளோ அந்த வெஜிடபிள் சேர்த்தாவே போதும். கேரட் சேர்த்துக்கலாம், பீன்ஸ் சேர்த்துக்கலாம், முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், காலிஃப்ளவர் சேர்க்கலாம், பட்டாணி சேர்க்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெள்ளை கொண்டக்கடலை இருக்குல்ல அது கூட சேர்க்கலாம், கருப்பு கொண்டக்கடலை கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா தண்ணி, அரிசியோட அளவு எவ்வளோ அளவோ அதுக்கப்புறமா தண்ணி. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும், ரொம்ப கொதிக்க விடணும்னு வேகம் அவசியமே இல்லை. ஆனால் கொண்டக்கடலாம் நீங்கள் சேர்க்கும் போது நல்லா ஊறி இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ஊறிஞ்சுன்னா 10 நிமிஷத்தில் வந்துடும். அதுக்கப்புறமா அந்த அரிசியை போடுங்க. அரிசியை போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு கொதிக்க விட்டுட்டு ஃபயரை வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணிடுங்க. திக்காகவும் பாருங்கள், அந்த டயத்தில் கரம் மசாலா தூள், திரும்பவும் நெய்,
புதினா, அதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் வருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்களேன், அவ்வளோ பொல பொலன்னு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் கிருஷ்ணவேணி மேடம். கிருஷ்ணவேணி அம்மா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? வித்தியாசமா இருக்கே, நான் கேள்விப்பட்டதே இல்ல இஞ்சி துவையல். செஃப் கேப்பார், எப்படி செய்வீங்க அது கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட மைண்ட் வாய்ஸ் நீங்க நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிடுறீங்க. பேசுங்க செஃப். வணக்கம்மா. உங்களுக்கு தெரிஞ்சத சொல்லுங்கம்மா. நிறைய பேர் ஓ இப்படி எல்லாம் கூட இருக்கா செய்யறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்களா, அதனால நான் கேக்குறேன். சூப்பரா சொன்னீங்கம்மா, அதான் நான் கேட்டேன். அதாவது இதெல்லாம் வதக்கிக்கிட்டீங்களா இல்லையா? எண்ணெயில பெருங்காயம் தாளிச்சு வச்சு அரைச்சிருக்கேன் சார். வதக்கிக்கிட்டு தானே அரைச்சீங்க இல்ல பச்சையாவே அரைச்சீங்களா? சூப்பர் விஷயமா. இதெல்லாம் அடிக்கடி வீட்டுல செஞ்சு குழந்தைங்களுக்கு சும்மா ஒரு ஒரு இது லைட்டா அப்படி ஊட்டி விட்டாவே போதும். சரி, என்னம்மா சந்தேகம் கேட்க போறீங்க? இந்த சிகப்பரிசியில ஏதாவது இட்லி செஞ்சு பாக்குறீங்களா? சொல்லுங்க சார். கவனிங்கம்மா, நான் சொல்றேன், சிவப்பு அரிசியில இட்லி செய்யுங்க. இப்போ ஒரு 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கலாம், இந்த 2 இட்லி 6 இட்லி சாப்பிட்டா சத்து இருக்கு. இந்த சிவப்பு அரிசியில் செஞ்சா சத்து எதில் அதிகமாக இருக்கு? சிவப்பு அரிசியில். சிவப்பு அரிசியில் சேர்க்கும் போது உளுந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கணும், மற்றபடி வேற எதுவுமே இல்லை. நம்ம நான் இப்போ என்ன சொல்லியிருப்பேன், 1 கிலோ அரிசிக்கு 300 கிராம் உளுந்து சேர்ப்ப சொல்லியிருப்பேன்னு. 350 கிராம் இல்லை 400 கிராம் கூட சேர்த்துங்க. சிவப்பு அரிசி மட்டுமே போட்டு அரைக்கும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த சுட சுட சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், ஆறுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இட்லி அந்த அரிசியோட வகை அந்த மாதிரிக்கு. ஆனால் நீங்கள் அதை எப்படி தெரியுமா பண்ணலாம், இப்போ அழுத்தமாக இருக்குது அப்படின்னா அதை 1-4 கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பொடி நம்ம தொட்டுட்டு தானே சாப்பிடுவோம். பொடியை அது பாத்திரம் நல்லெண்ணெய் போட்டாலும் சரி இல்லை நெய் போட்டுலாம் சரி அதில் பொடியை போடுங்க. நம்ம இட்லி பொடி இருக்குல்ல அந்த பொடி, உப்புலாம் போடலாம். என்னம்மா இட்லி பொடியில் உப்பு போட்டிருந்தா பரவாயில்ல, உப்பு போடலைன்னா இதில் சேர்த்துங்க, வேறு எதுவுமே இல்லை. பாத்திரம் நல்லெண்ணெய் போடுறீங்க, அதுக்கப்புறமா பொடி, கருவேப்பிலை, வேறு எதுவுமே வேணாம், கடுகு ஜீரகம் எதுவுமே தாளிக்க வேணாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இட்லி இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இது, அது கூட அப்படியே லேசாக பரட்டுங்க. பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம். பல்லா பிரேமா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்கம்மா? தொடர்ந்து இதே மாதிரி பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு எதுமா? ஓகேமா, என்ன ரெசிபி கேட்க போறீங்கம்மா? லட்டு பூந்தி பண்றதுக்கான பதம் என்னன்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா மேடம். ஓகேமா, செஃப் இருக்காங்க சொல்லுவாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படிமா இருக்கீங்க? உங்களுக்கு நம்ப நல்லா இருக்கேன் சார். உங்களுடைய ரெசிபி விட உங்களுடைய கனிவான பேச்சு, கடுப்பு இல்லாத முகம் எல்லாம் சார் ரொம்ப பிடிச்சிட்டுலாம் இருக்கேன். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி, கரெக்டா சொல்லிட்டீங்க. என்னமாச்சு அந்த இட்லி, அது பேர் என்ன, லட்டும் பூந்தியும்? ஆமா சார், அதுக்கு வந்து லட்டுக்கு எப்படி பதம் எடுக்கணும், எவ்வளவு அளவு சக்கரை சேர்க்கணும், பூந்திக்கு எப்படி எடுக்கணும்? பூந்திக்கு என்ன பதம் கேக்குறீங்க? அது ரொம்ப ஈஸி தானே. மொறு மறு எடுக்கணுமா, சாஃப்டா எடுக்கணுமா? நம்ம பூந்தி சாரா பூந்தி பதம். பூந்தியா? சரிமா, கவனிங்க நான் சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா பூந்தி வந்து கேட்டிருக்காங்க. பூந்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடலை மாவு மிக்ஸ் பண்ணுறீங்களே அது இயற்கையாகவே புளிக்கணும் அப்படின்னா தயிர் சேர்த்துக்க சொல்கிறேன். சில கடைகளில் என்ன பண்ணுவாங்க, சமையல் சோடா சேர்ப்பாங்க. சமையல் சோடா கொஞ்சமாக சேர்ப்பாங்க, அது அளவு கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா பூந்தி நம்ம எப்பயுமே போடுவோம், நம்ம மிக்சர்லாம் எப்படி போடுவோம், அதுமாதிரிக்கே ஒரு ஜார்னு எடுத்துட்டு அதில் மாவில் வச்சு இப்படி கையில் அரைச்சிங்கன்னா ஒரு சின்ன 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 பப்புள்ஸ் மாதிரிக்க வரும். அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அது அதுக்கப்புறமா ஜீரகப்பாகுல சேர்க்கணும். இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பாகவும் இருக்கலாம், இல்லை கிறிஸ்பி இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனால் கிறிஸ்பாக இருந்தால் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அந்த நான் சொன்னேன்னா இப்போ டிப்ஸு,
தயிர் சேர்த்துங்க, இல்லைன்னா சமையல் சோடா சேர்த்துங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம், திருப்பூர்ல பேசுறேன். உங்க பேர் சொல்லுங்கம்மா. கௌசல்யா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா. என்ன ரெசிபி கேக்க போறீங்கம்மா இன்னைக்கு? சொல்லுவாங்கம்மா. வணக்கம்மா. தைரியமா பேசலாமே. நான் ஒண்ணும் கேள்வியே கேட்கவே மாட்டேன். எனக்கு கேள்வி கேட்கறதே பிடிக்காது. எனக்கு யாராவது கேள்வி கேட்டதா ரொம்பவே பிடிக்கும். சரிம்மா, பாதுஷா சரியா வரல இல்லீங்களா? கவனிங்கம்மா நான் சொல்றேன். பாதுஷா பொறுத்த வரைக்கும் தயிர் சேர்த்துங்க. தயிர் சேர்த்து உங்களுக்கு சரியா வரல, நான் இதெல்லாம் சேர்த்துட்டேன் சார் அப்படின்னா சமையல் சோடா தான். அதை தவிர வேற எதுவுமே இல்லை. சமையல் சோடா சேர்க்கலாம், பேக்கிங் சோடான்னு சொல்றாங்களே அது சேர்க்கலாம். இந்த மாதிரி இந்த சமையல் இந்த மாதிரி அது சம்மந்தமா என்ன இருக்கோ அது நீங்க சேர்த்துக்கிட்டாவே போதும். சில பேர் இந்த சவனப்பு அந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் எடுத்துக்க வேணாம். அதிகமா எடுத்துக்க வேணாம், உடம்புக்கு கெடுதல். இதை வந்து மைதா மாவுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெண்ணெய் இருக்குல்ல, வெண்ணெய் சேர்க்கலாம், நெய்யும் சேர்க்கலாம். அது கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரை பண்ணீங்கன்னா, மாவை மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன உருண்டையா உருட்டிட்டு ஃப்ரை பண்ணீங்கன்னா கிறிஸ்பா வரணும். அப்பவே தெரிஞ்சுப்படும் உங்களுக்கு. அது கிறிஸ்பா இருந்தாதான் நீங்க அதை ஜீராப்பாகல போட்டு எடுக்கும்போது அவ்வளோ சூப்பரா வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அந்த மாதிரி. தேங்க்ஸ் ஃபார் காலிங் ஷெஃப். நீங்க ரொம்ப நேரமா வந்து அந்த மத்து, நான் பிரேக்ல எல்லாம் பார்த்தா நீங்க அந்த மத்து வச்சு என்னமோ பண்ணிட்டே இருந்தீங்க. அது என்ன ஷெஃப், எதுக்காக? ஆனா நான் இந்த மாதிரி மத்த வந்து இந்த செட்ல தான் நான் பாத்துக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் கிடையாது. சூப்பர்மா. நானே ரொம்ப நாள இது என்னமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். நீங்க மத்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஓ இப்படி கூட மத்து இருக்குமோ அப்படின்னு தான் நான் கவனிச்சேன். இது வந்து 2-in-1. அதாவது இது மத்தவும் யூஸ் பண்ணலாம், விஸ்க்னு சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல. ஆமா ஆமா ஷெஃப், அதாவும் இதை யூஸ் பண்ணலாம். அந்த காலத்துல இதுதான் விஸ்க் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை மத்த மசிக்கிட்டு இப்ப அதை பத்தி தான் நான் சொல்ல போறேன். இந்த மாதிரி விஷயத்துல இந்த மாதிரி மரத்திலான ஸ்பூனும் அதுல நீங்க அதிகமா நம்மளுடைய சமையல்ல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட சத்து ரொம்ப அதிகமாகும். இந்த மத்துனால நம்ம அடிச்சு உடைச்சோம்னா அந்த பொருளோட சத்து வந்து கம்மியாது. ஒரு பொருளோட சத்து வந்து நம்ம அடிக்கிறதுல கம்மியாகும். நீங்க இந்த மாதிரி மரத்திலான மண்பாண்டமோ இல்லைன்னா நம்ம இந்த நம்ம கடையிறது இந்த கீரை கடையிறது அந்த மாதிரி விஷயம்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் சொன்னீங்க ஷெஃப். எனக்கு எல்லாமே இப்படி ஒரு விஸ்க் அண்ட் மத்கம் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஓகே ஷெஃப், கால் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஷோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் நன்றி. இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ல சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் கனிமொழி சைனிங் ஆஃப். நாளைக்கு சமைக்கலாம்.